தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இளம் விஞ்ஞானிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இஸ்ரோ யோவிகா இரண்டாயிரத்தி இருபது இந்த வருடத்திற்கு உண்டான இளம் விஞ்ஞானி பயிற்சிக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அதற்குண்டான அறிவிப்பை வந்து இஸ்ரோ வெளியிட்ருக்காங்க அதை பற்றி அப்படீட்டை நாம் இப்போ பார்க்கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ வந்து தற்போது பள்ளி மாணவர்களுக்கு உண்டான ஆராய்ச்சி ஆர்வத்தை தூண்டும் வகையில் இளம் சிறப்பு விஞ்ஞான பயிற்சி திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ இவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இந்த பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபது மே மாதம் பதினோராம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வ வரையில் வந்து நடைபெறுது இதற்கான விண்ணப்ப பதிவு வந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இஸ்ரோ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தொடங்கியிருக்காங்க இந்த இளம் விஞ்ஞானி பயிற்சியில் எட்டாம் வகுப்பு முடித்து தற்போது ஒன்பதாம் வகுப்பு ஒரு மாணவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் மாணவர்களின் ஆர்வம் கல்வித்திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் இளம் விஞ்ஞானி பயிற்சி திட்டத்திற்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுது பயிற்சி திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்கள் மாநில வாரியாக மார்ச் மாதம் இறுதியில் அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பயிற்சி மையங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இளம் விஞ்ஞானி பயிற்சியானது அகமதாபாத் பெங்களூர் ஷில்லாங் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் இஸ்ரோ ஆராய்ச்சி நிறுவனத்தில் வைத்து நடத்தப்படுகிறது இந்த விஞ்ஞானி அதாவது இதில் வந்து விஞ்ஞானி ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த இளம் விஞ்ஞானிகள் பயிற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளினா என்ன அடிப்படை அறிவியல் கோட்பாடுகள்னால் என்ன விண்கலங்கள் செயல்பாடுகள் அதனுடைய பயன்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை அறிவியலும் மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது இந்த இஸ்ரோ யோவிகா இரண்டாயிரத்தி இருபது பயிற்சி திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு தொலைதூரத்தில் காணும் ராக்கெட்டை விண்கலம் ஆகியவற்றை அருகிலிருந்தே பார்க்கும் வாய்ப்பானது கிடைக்கும் மேலும் விண்வெளி ஆராய்ச்சி மீதான ஆர்வமும் அதிகரிக்கும் பயிற்சி முடிந்ததும் அதற்குரிய சான்றிதழ்களும் இந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலே குறிப்பிட்டுள்ள பயிற்சியில் சேர தகுதியும் விருப்பமும் உள்ள மாணவர்கள் டபிள்யூ 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 டாட் ஐஎஸ்ஆர்ஓ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அதன் மூலமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த இளம் விஞ்ஞானிகள் பயிற்சி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் நிறைய பேர் ஆர்வத்தை தூண்டும் வகையில் நிறைய விஞ்ஞான அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க வந்து எட்டாம் வகுப்பு முடித்த தற்போது ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்க மாணவர்களுக்கு இது கொடுக்குறாங்க ஏன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அவங்க போக முடியாது அதற்கு கீழே இருக்கிற மாணவர்களுக்கும் இதில் விவரங்கள் என்னென்னு புரியாது அப்படின்றதுனால இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களை மெயினாக வந்து தேர்வு செய்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் யாரெல்லாம் ஆர்வம் இருக்குது யாரெல்லாம் பயம் அவங்க போய் தெரிஞ்சுக்கணும் விஞ்ஞான விஞ்ஞானத்தை பற்றி விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே எல்லாருமே வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த தகுதியும் அடிப்படையும் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றியும் மேலும் விவரங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போய் இன்னும் கொஞ்சம் முழு டீட்டெயிலில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடிஞ்சால் அந்த வெப்சைட் லிங்க்கே நான் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயே வந்து அந்த பிடிஎஃப் லிங்க்கு நான் கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இளம் விஞ்ஞானிகள் ஆகிறது உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோக்கும் ஒரு லைக்